எஸ் கனகராஜோடைய இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் உருவாகும் தலைவர் 171 திரைப்படத்தோடைய படப்பிடிப்பு ஜூன் மாதம் துவங்க இருக்கு. இதையடுத்து இந்த படத்தோட டைட்டில் டீசர் வீடியோவிற்கான படப்பிடிப்பு நேற்று துவங்கி இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க என்ன தகவல்னு பார்ப்போம். மேலும் மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரஜினிகாந்த் தற்போது ஜெயிலர் படத்திற்கு பிறகு மீண்டும் பல படங்களில் நடிக்க கமிட் ஆயிருக்காரு. ஜெயிலர் வெற்றிக்கு அவருக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுத்திருக்கு. தன் 72 வயதில் 700 கோடி வசூலை பெற்று சாதனை படைத்தார் சூப்பர் ஸ்டார். அதன் பிறகு லால் சலாம் என்ற திரைப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடிச்சிருந்தார் ரஜினி. அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியில் பெறலை. இருப்பினும் ரஜினியை நடித்த மொய்தீன் பாய் கதாபாத்திரத்தில் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் திரைப்படத்தில் நடிச்சிட்டு வரார் ரஜினி. லைகாவின் தயாரிப்பில் அனிருத்தோட இசையில் இந்த படம் தயாராகிட்டு வருது. தற்போது இந்த படத்தோட படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. இதனையடுத்து வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் மாதம் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் கண்டிப்பாக இந்த படம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாக இருக்கிறதா தெரியுது. இந்நிலையில் இந்திய திரையுலகே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் தலைவர் 171 படத்தோட டைட்டில் டீசர் ஏப்ரல் 22 திரைகளை வெளியாகிறது. ரஜினிகாந்த் மற்றும் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் தலைவர் 171 திரைப்படம் உருவாக உள்ளதா கடந்த ஆண்டு அறிவிப்பு வெளியானது. இதையடுத்து கடந்த 6 மாத காலமாக தலைவர் 171 படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகளில் பிஸியாக இருந்த லோகேஷ் தற்போது படப்பிடிப்பை துவங்க தயாராகிருக்கார். அநேகமாக ஜூன் மாதம் இந்த படத்தோட படப்பிடிப்பு துவங்கும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ரஜினி வேட்டையன் படத்தோட படப்பிடிப்பு முடித்த கையோடு தலைவர் 171 படப்பிடிப்பில் இணைவார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு முன்பு தலைவர் 171 படத்தோட டைட்டில் டீசர் ஷூட்டிங்கை ஷார்ட் பண்ணியிருக்காரு லோகேஷ். நேற்று இந்த படத்தோட டைட்டில் டீசர் படப்பிடிப்பு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அலுவலகத்தில் இருக்கும் ஸ்டுடியோவில் துவங்கி கிட்டத்தட்ட 2 அந்த ஸ்டுடியோவில் படப்பிடிப்பு நடத்த இருக்காங்களா லோகேஷ். முதல்ல தலைவர் 171 டைட்டில் டீசரோட படப்பிடிப்பு பிரசாத் ஸ்டுடியோவில் தான் நடைபெற இருப்பதா சொன்னது. ஆனால் யாருக்கும் தெரியாமல் இந்த படப்பிடிப்பை சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தோட அலுவலகத்தில் நடத்த திட்டம் போட்டு முடிவெடுத்திருக்காரு லோகேஷ். பிரசாத் ஸ்டுடியோவில் நடைபெற்றால் ஷூட்டிங் ஸ்பாட் புகைப்படங்களை வெளியே கசியும் வாய்ப்பு இருக்கிறதுனால படப்பிடிப்பை ரகசியமாக நடத்த லோகேஷ் முடிவெடுத்தாராம். ஏனென்றால் டைட்டில் டீசர் பார்த்தீங்கன்னா வெளியாகும் முன்பே ஷூட்டிங் ஸ்பாட் புகைப்படங்கள் வீடியோ வெளியாகக்கூடாது என்பதில் கவனமாக இருக்காராம் லோகேஷ். எனவே தான் சன் நிறுவனத்தில் அந்த ஷூட்டிங்கை துவங்கியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். இந்நிலையில் இன்றோ நாளையோ இந்த படப்பிடிப்பு நிறைவு பெற இருக்கான். அதைத் தொடர்ந்து ஏப்ரல் 22 டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் தலைவர் 171 டைட்டில் டீசருக்காக எந்தளவுக்கு அவளோட வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு நிமிஷம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற ஒரு நிமிஷம் நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வந்து சேரும்.